எங்களுக்கு அதை பார்த்ததுமே வந்து எங்களுக்கு வந்து பேச்சு யாருக்குமே வந்து பார்த்த அத்தனை பேருக்கு வந்து பேச்சு வரல. எல்லாரோட கண்களும் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. உடம்புலாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு அதிர்ந்து போய் தான் எல்லாருமே இருக்கிறோம். வாதியார் குளத்தக்காரில் உள்ள கல்யாண முருகன் வள்ளி தெய்வானை சகோதர கோயிலுக்கு நாங்கள் பல வருஷமாக வந்துட்டுருக்கோம். இந்த இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பூஜை நடந்துச்சு. அந்த பூஜை முடிவில் பார்த்திங்கன்னா பூஜை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாண முருகன் வந்து கண் திறந்து எங்கள் எல்லாருக்கும் காட்சி எடுத்தார். அதை பார்த்ததுமே எங்களால் எல்லா எதுவுமே செய்ய முடியல. உடம்புலாம் பிள்ளடிச்சு எல்லோரும் கண்களில் நீர் வடிஞ்சபடி எல்லோரும் நிற்கும். இதை வந்து அனைவரும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து கண்களில் நீர் தரம்பியதோடு தான் போனாங்க. நீங்கள் இதை கேட்டு பக்கத்தில் உள்ள அனைத்து மக்களுமே வந்து வந்து பார்த்துட்டு கல்யாண முருகன் அருளை பெற்றுட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து கல்யாண முருகன் கோயிலுக்கு வந்து அவங்கள பார்த்து அவங்களோட அருளும் ஆசையும் பெற்று சொல்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் கண் திறந்துச்சு, நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் அந்த இது இருந்துச்சு உங்களுக்கு அந்த இடத்துல எப்படியா மாதிரியான உணர்வுகள்? அதை காலையில் வந்து ஒரு 11 மணி இருக்கும், அப்போ தான் பூஜை முடிஞ்சிச்சு. அந்த நேரம் வந்து கண் திறந்தாங்க. திறந்துட்டு ஒரு 12 மணி வரைக்குமே முருகன் விழிகள் வந்து திறந்த வண்ணமே இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு அதை பார்த்ததுமே வந்து எங்களுக்கு வந்து பேச்சு யாருக்குமே வந்து பார்த்த அத்தனை பேருக்கு வந்து பேச்சு வரல. எல்லாரோட கண்களும் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. உடம்புலாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு அதிர்ந்து போய் தான் எல்லாருமே இருக்கிறோம். இதை வந்து இந்த குழுப்பனை வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா என்றது தெரியலை. எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப வந்து இந்த யுகத்தையே இந்த பிறப்பையே ரொம்ப புனிதமாக நான் நினைக்கிறேன். கலைவாணி. ஏ தெரிஞ்சதான் நாங்கள் வந்து போட்டேன். அதான் தட்டையில் தான் சொல்லணும். அந்த ஒரு பிள்ளை யாரு தெரியும்?
திருச்சி மேலகல்கண்டார்கோட்டை வாதியார் குளத்தட்ட அருகில் உள்ள கல்யாண முருகன் வள்ளி தெய்வானை சமேதர் கோயிலுக்கு நாங்கள் பல வருஷமாக வந்துருக்கோம். இந்த இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பூஜை நடந்துச்சு. அந்த பூஜை முடிவில் பார்த்திங்கன்னா பூஜை முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாண முருகன் வந்து கண் திறந்து எங்கள் எல்லாருக்கும் காட்சி எடுத்தார். அதை பார்த்ததுமே எங்களால் எல்லாம் எதுவுமே செய்ய முடியல. உடம்புலாம் பிள்ளடிச்சு எல்லோரும் கண்களில் நீர் வடிஞ்சபடி எல்லோரும் நிற்கும். இதை வந்து அனைவரும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து கண்களில் நீர் தரம்பியதோடு தான் போனாங்க. நீங்கள் இதை கேட்டு பக்கத்தில் உள்ள அனைத்து மக்களுமே வந்து வந்து பார்த்துட்டு கல்யாண முருகன் அருளை பெற்றுட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து கல்யாண முருகன் கோயிலுக்கு வந்து அவங்கள பார்த்து அவங்களோட அருளும் ஆசையும் பெற்று சொல்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் கண் திறந்துச்சு, நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் அந்த இது இருந்துச்சு உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி மாதிரியான உணர்வுகள்? அதை காலையில் வந்து ஒரு 11 மணி இருக்கும், அப்போ தான் பூஜை முடிஞ்சிச்சு. அந்த நேரம் வந்து கண் திறந்தாங்க. திறந்துட்டு ஒரு 12 மணி வரைக்குமே முருகன் வழிகள் வந்து திறந்த வண்ணமே இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு அதை பார்த்ததுமே வந்து எங்களுக்கு வந்து பேச்சு யாருக்குமே வந்து பார்த்த அத்தனை பேருக்கு வந்து பேச்சு வரல. எல்லாரோட கண்களும் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. உடம்புலாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு அதிர்ந்து போய் தான் எல்லாருமே இருக்கிறோம். இதை வந்து இந்த குழுப்பனை வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா என்றது தெரியலை. எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப வந்து இந்த யுகத்தையே இந்த பிறப்பையே ரொம்ப புண்ணியமாக நான் நினைக்கிறேன். கலைவாணி.